இந்தாங்கம்மா, இதுல கல்யாணத்துக்கான மூணு முகூர்த்த நாள் இருக்குது, வாங்கிக்கோங்க. மூணுமே சரியான முகூர்த்த நாள். இதுல எந்த நாள்ல கல்யாணம் வச்சாலும் பொண்ணும் மாப்பிளையும் நீண்ட ஆயுசோட ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நாள் குறிச்சு கொடுத்து ஐயர் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷங்க சார். இந்த மூணு தேதியில உங்களுக்கு எந்த தேதி ஓகேவா இருக்கு? எங்களுக்கு அந்த தேதியில ரெண்டாவதா இருக்கிற தேதி ஓகேவா இருக்குது. அடுத்த மாசம் ஞாயிற்றுக்கிழமைல வருது. எதுக்கும் நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. சீக்கிரமா தேதி முடிவு பண்ணி சொன்னீங்கன்னா கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சரிங்க சார், அப்பா வந்தானே பேசிட்டு உங்களுக்கு உடனே போன் பண்றோம். அப்புறம் வேற ஏதாவது பேசணுமா? வேற என்னப்பா புதுசா பேசுறது? மத்ததெல்லாம் முன்னாடி பேசி முடிச்சிட்டோம். எந்த குத்தம் குறையும் இல்லாம நல்லபடியா சந்தோஷமா யார் மனசும் கஷ்டப்படாம கல்யாணம் நடக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு, வேற ஒண்ணும் வேணாம். அதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் சார், கவலைப்படாதீங்க. என்ன அர்ஜுன், கிளம்பலாமா? இப்பா, கல்யாண தேதி கொடுக்கறதுக்கு நீங்க மட்டும் வந்துட்டு போயிருக்கலாம்ல, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? பொண்ணையும் கண்ணில் காட்டல பாவுங்க. சரி சரி, வந்த உடனே பொண்ணு எங்கன்னு கேட்டோம். பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் கேட்டா தப்பாயிடும்ல, அதுக்காக தான். இன்னொரு தடவை பாத்துக்கலாம், ஏற்கனவே பாத்துட்டல. அப்புறம் என்ன ஆண்டி, பொண்ணையும் கண்ணில் காட்ட மாட்டீங்க, அதான் வேற ஒண்ணும் இல்ல. டேய் அர்ஜுன், மானத்தை வாங்காதரா. பரவாயில்லைங்க சார், இதுல என்ன இருக்குது? இதோ கூப்பிடுறேன். ரீட்டா, கேத்துவை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா, அவங்க கிளம்புறாங்க பாரு. டேய் அர்ஜுன், இப்ப சந்தோஷமா உனக்கு? பொண்ணு வரும்போது கண்ணாடியை கழட்டிட்டு இருடா, எப்ப வந்தாலும் கண்ணாடியோடய திரியுற. கண்ணுல ஏதாவது குறை இருக்குன்னு நினைச்சுக்க போது பொண்ணு. ஏய் கேத்து, உன்னை அங்க எவ்வளவு நேரமா கூட்டிட்டு இருக்காங்க, காதுல விழல உனக்கு? முன்னாடி கூட்டப்பவே நீ குளிச்சிட்டுக்கறன்னு சொல்லி சமாளிச்ச, இப்ப என்ன உன்னால நம்ம அண்ணன் கிட்ட திட்டு வாங்கணுமா? என்னால நீங்க ஏன் திட்டு வாங்கணும்? அவங்க கல்யாணத்துக்கு நான் தான குளிச்சிட்டு வந்திருக்காங்க, குளிச்சிட்டு போவேன் தானே. நான் என்ன இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றே? நீ வேணாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, மூஞ்சி அப்படி எந்நேரமா தூக்கி வச்சுக்கிட்டே தெரியாத. போ, அவங்க கிளம்புறாங்களாம், போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு வா. எப்பா, இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இவகிட்ட இவ அண்ணங்கிட்டயும் நான் ஒரு வழி ஆயிடும் போல இருக்குது. இவ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தெரியறதும் அவர் வந்து என்கிட்ட வார்த்தையால எரியறதும் தாங்க முடியல. டேய் அர்ஜுன், பொண்ணு வந்திருக்குடா, ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா தனியா போய் பேசிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, சும்மா பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன். என்ன மாப்பிள்ள தம்பி, அவங்க அப்பாவும் அடிக்கடி ரகசியம் பேசிக்கிறீங்க, எங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்லலாம்ல. முத்துக்கிட்ட இருந்து ஏதோ போட்டோ வந்திருக்குது. என்ன போட்டோவா இருக்கும்? முத்து கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணு போட்டோவை கேட்டு இருந்தமே, அதை அனுப்பியிருப்பானோ? ரகசியமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நானும் எங்க அப்பாவும் எப்பவுமே இப்படிதான். சின்ன வயசுல இருந்தே அப்பா பிள்ளை மாதிரியே பழக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்போம். ஐயோ, இந்த பொண்ணா? இந்த பொண்ணைய முத்து விரும்புறோம். இந்த பொண்ணுக்காக ஒரு வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, அட கடவுளே. நல்ல சாப்பாடு செஞ்சு போடணுமா வேணாமா? பாட்டி, எனக்கு சமைச்சு போடலனா கூட பரவாயில்லை பாட்டி, ஆனா என்னேரமா என்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் என்ன
இங்க வந்திருக்கிறேன் பாட்டி. அதை விட பெரிய கடமை என்னன்னா, என் புருஷனையே என் கண்ணுல காட்ட மாட்டாங்க. இங்க பாருமா, அவளுங்க கிடக்குறாளுங்க, அதெல்லாம் கண்டுக்காத. ஓ, புருஷனை பார்க்கணும்னு நினைச்சனா போய் பாரு, பேசணும்னு நினைச்சனா போய் பேசு. அடுத்தவளுக்காகலாம் நீ உன் வாழ்க்கையை இழந்து நிக்காத. ஓ, சந்தோஷத்தை தொலைக்காத. இல்ல பாட்டி, அவங்களுக்காகலாம் நான் ஒண்ணு இங்க இல்ல. எங்க வீட்டு நல்லதுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி பாட்டி, உங்க மருமக கூடலாம் நீங்க குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டந்தாமா, என்ன பண்றது? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ கூட உட்காந்துட்டு குப்பை கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு இருக்கிறேன். இங்க பாருமா, நீ என்ன பாட்டி பாட்டின்றதுல உன்னை நான் பேத்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்றேன். அவ கதையெல்லாம் விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ சின்ன பொண்ணு, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. உனக்கு வாழ்க்கைனா என்ன, குடும்பம்னா என்னன்னு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீ படிச்ச பொண்ணு, வசதியான வீட்டு பொண்ணுன்றதுக்காக சொகுசான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற. ஆனா எல்லாம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாமா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா நாம சிலதெல்லாம் விட்டு கொடுத்துதான் ஆகணும், சிலதெல்லாம் எழுந்துதான் ஆகணும். அது ஏன் பாட்டி, கல்யாணம் சிலதெல்லாம் எழுக்கணும், அப்படி என்ன அவசியம்? நம்ம வாழ்க்கை நாம தானே பாட்டி வாழணும். நம்ம வாழ்க்கை நாம தாமா வாழணும். ஆனா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே எனக்கு. நீ கல்யாணம் ஆன கையோட ஓ மாமியார் வீட்டில் போய் புருஷன் கூட குடும்பம் பண்ணியிருந்தனா இந்நேரத்துக்கு உனக்கு ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல பாட்டி, நீங்க சொல்லுங்க, நான் என்ன தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ரொம்ப சந்தோஷமா, சொல்லி கொடுங்க, தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டியே, அதுவே போதும். இங்க பாரு மத்தம்மனா, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மா வீடுன்றது ஒரு அளவோடு தான் இருக்கணும். அளவோடு இருந்தால் தான் உனக்கும் மரியாதை, உன் புருஷனுக்கும் மரியாதை. நீ கல்யாணமாயி 3 மாசமாக உன் அம்மா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தனா உனக்கு சொகுசாக தான் இருக்கும். ஆனால் உன் புருஷனை நினச்சி பாரு. அந்த வீட்டில் உன் அண்ணன் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் எதுவும் நிரந்தரம் இல்லைல்லம்மா. அதே நீ உன் புருஷன் வீட்டில் இருந்திருந்தனா உன் அம்மா வீட்டில் உனக்கும் உன் புருஷனுக்கும் கிடைக்கிற மரியாதையே வேற. அப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் வீட்டில் இருக்கிறது தான் மரியாதையா பாட்டி? கண்டிப்பாம்மா, இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் கல்யாணம் உடனே தனி கொடுத்துன்னு கூட இருந்துக்கிறாங்க. ஆனால் எங்கள் காலத்துலலாம் அப்படி இல்லைம்மா. என்னுடைய அனுபவத்தை தாம்மா நான் சொல்கிறேன். நீ உன் மாமியார் வீட்டில் குடும்பம் பண்ணியிருந்து அங்கே உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் நீ உன் புருஷனை கூட்டுக்கணும் தனி கொடுத்துன்னு போயிருந்தனா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீ கல்யாணமான நாள்லேருந்து இப்படி உன் அம்மா வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தனா ஒன்றை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க, அது ஒன்றாட போகாது. உன் புருஷன்லேருந்து உன் மாமியார் வீடு வரைக்கும் கெட்ட பேர் தாம்மா. அப்போ நான் என் மாமியார் வீட்டில் போய் வாழறது தான் நல்லதுன்னு சொல்ல வரீங்களா பாட்டி? ஆமாம்மா, எனக்கு அப்படி தான் தோணுது. அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம். இங்கே பாருமா, வந்தது வந்துட்ட, கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ஒன்று ஒன்றா கற்றுக்கோ. எப்படி குடும்பம் பண்ணணும், எப்படி சோறு பொங்கணும், எப்படி வீட்டு வேலையை பழகணும்னுட்டு நீ கற்றுக்கோம்மா. அதுக்கப்புறம் நீ போய் உன் மாமியார் வீட்டில் குடும்பம் பண்ணனா உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. சரிங்க பாட்டி, நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் என்ன நீங்க சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் எனக்கு வேலையெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? நான் சொல்லித்தரம்மா, நான் சொல்லித்தரேன். என் மருமகளை இப்படி தான் திருத்தணுன்னிட்டு நானும் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. அந்த கடவுளே கண்ணை திறக்கிறேன்னு சொன்னாலும் இந்த முனியம்மா ஒன்றுக்கும் உதவ மாட்டா.
வந்து இங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கற ஒவ்வொன்னையும் கத்துக்கிட்டு ஓ மாமியார் வீட்டுல போய் நல்ல பேரை வாங்கம்மா. என் மருமகளை தான் என்னால் திருத்த முடியல, அடுத்தவ மருமகளையாவது நான் திருத்தினேன்ற திருப்தியோட நான் கடைசி காலத்தில் சந்தோஷமாக கண்ணை மூடுவோமா. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றேன். ஆனால் ஒன்று, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் இந்த வீட்டில் நான் கேட்பேன். உங்கள் மருமகள் சொன்னால் நான் கேட்கவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, சாப்பாட்டை எடுத்துட்டு எங்கம்மா போற? உள்ள ரொம்ப நேரமா கரண்ட் இல்லைல்ல பாட்டி, அதான் ஒரே புழுக்கமா இருக்குது. நான் கொஞ்சம் வெளியில காத்தோட்டமா உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். அடியே முனியம்மா, நேத்து வந்தவ கூட தன்னை திருத்திக்கிறேன்னு சொல்றா, ஆனா நீ ஏன் இப்படி திருந்தாத ஜென்மமாவே கிடக்குற? அசிங்கம், அவமானம், வெக்கம், வேதனை. ஏன் மாமி இப்படி பண்ணிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலடி. ஏண்டி சின்ன பண்ண, சொல்லடி, வாய திறந்து சொல்லடி, நானும் மாடும் ஒன்னடி சொல்லடி. சேச்சே, நீயும் மாடு எப்படிடி ஒன்னாவீங்க? மாடுன்றது நம்ம கோமாதா குளமாதா, அது சாமிக்கு சமம். அதை போய் ஓன் கூட சேர்த்து மாட்டை அசிங்கப்படுத்துற. தீமறு பிடிச்சவளே, உங்ககிட்ட போய் கேட்ட மாதிரி ஏண்டி மாலா, நீ சொல்லடி, நானும் மாடு ஒன்னடி. அது வந்தடி முனியம்மா. வேணா வேணா, ஒருத்தி வாயை திறக்க வேணாம். நீங்கெல்லாம் என்னை பற்றி பேசணும்னா என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் என் மாமியை சொல்லணும். ஒரு மருமகனுக்கு நான் பார்க்காத வீணா போன சொத்தை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வந்து மாட்டுக்கு போடுறதும் ஒண்ணுதான், என் மருமகளுக்கு போடுறதும் ஒண்ணுதான்னு சொல்லிச்சு அந்த மாமிய சொல்லணும். இன்னைக்கு இருக்குது பாரு, இந்த வீடு ரெண்டு ஆக போது பாரு. அந்த தமன் அது மாதிரிதான் வீட்டுக்கு வந்து என்ன விசாரிச்சாளுகிட்ட நான் செத்து போயிட்டேன்னு சொல்லிக்கிறான். ரெண்டு பேரையும் குறைஞ்சது இன்னும் ரெண்டு நாளைக்காவது பட்டினி போட்டு நான் மட்டும் ஆக்கி தின்ன போறேன் பாரு. இருக்கு குழம்பு, இருக்கு கூட்டு, இருக்கு விதவிதமா தட்டுல போட்டு இருக்கு. என்னது பாட்டி பேத்தியா? இது எப்பல இருந்துடி? மாமி, இது நம்ம வீட்டு சாப்பாடா? சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல், என்ன மாமி இதெல்லாம்? என்னது இது? ஏண்டி ஒரு பொண்ண, அது அடுத்த வீட்டு பொண்ண கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சி ரெண்டு நாளா பட்டினி போட்டுக்கற. நீ பண்ற பாவமெல்லாம் யார வந்து சேரடி? என் பேர பிள்ளைங்கள வந்து சேரும், அதான் அதுக்கு பரிகாரத்தை நான் தேடுறேன். மாமி, சொந்த மருமக மாமி நானே, எனக்கு மீந்து போனதையும் நொந்து போனதையும் கொண்டாந்து போடுறேன். ஆனா எவ்வளவுக்கோ கொண்டாந்து இப்படி விதவிதமா ஆக்கி போடுறேன். துரோகம் மாமி, இது மிகப்பெரிய துரோகம். நீ எனக்கு பண்ண இந்த துரோகத்துக்கு நான் இப்ப உன்ன பழி வாங்க போற மாமி. இப்ப நான் உன்ன பழி வாங்கி ஆகணும். என்னடி என்ன என்ன நீ பழி வாங்க போற? ஆமா மாமி, இப்ப பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ண துரோகத்துக்கு உங்க கையில இருக்கிற தட்டு சோத்தை என் கையில கொடுத்துட்டு
திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள ஓடி போனோம். கொடுக்கலன்னா என்னடி பண்ணுவேன்?